மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழிகருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வெய்கும் அன்னாள் கனகவேல் போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீங்கள் பூரண உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் பொலிவுறும் ஒரு நன்னாளாக இந்த நாள் திகழட்டும். எல்லாம் வல்ல இறைவனை அடியேனும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் என்று நம்முடைய மா மனிதர்கள் போதித்திருக்கிறார்கள், தெய்வங்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பாசிட்டிவா நினைச்சா நம்முடைய வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கு. நம்ம நெகட்டிவாக நினைத்தோம்னா விஷயம் நெகட்டிவா நடக்குது. என்னைக்குமே பாசிட்டிவா மனசுக்கு பிராக்டிஸ் போடணும். இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், அதற்கு வெற்றிகரமாகத்தான் முடியும் என்ற எண்ணம் நம் மனதிற்குள் முதல்ல வேண்டும். நம் மனமே நம்மை நம்பவில்லை என்று சொன்னால் வெளி உலகம் பிறகு நம்ம எப்படி நம்பும்? இந்த காரியம் ஜெயிக்கிறோம்னு நம்முடைய மனதே நம்பலை அப்படின்னு வச்சுக்கோங்களே, வெளி உலகத்திற்கு நம் மீது எப்படி நம்பிக்கை வரும்? முதலிலே நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே விதைக்கிறோம், அதுதான் பாசிட்டிவிட்டி. என்னால் இந்த காரியம் முடியும் என்ற நம்பிக்கையோடு எவர் ஒருவர் செயல்படுகிறாரோ அவருடைய காரியங்கள் வெற்றி பெறுகிறது. அது தொடர்ச்சியாக அந்த பிராக்டிஸ் இருக்கணும், அது நிறைவிலே வெற்றியை தருகிறது. அதனால் இந்த நாளிலே மனதிலே நாம் வந்து பாசிட்டிவான எண்ணங்களை விதைப்போம், நன்மைகளை விதைத்து நன்மைகளை அறுவடை செய்வோம். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மே மாதம் 25ஆம் தேதி 2021ஆம் வருஷம் தமிழ் வருடத்திலே பிளவ வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் மங்கள வாரம் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையுடைய தினபலன்களை பார்க்க போறோம். இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நாளில் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் வருகிறது. ஆகவே இன்றைக்கு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்பதனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு அற்புதமான நாள். கிழமையும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரியது. ஆகவே முருகப்பெருமானை வழிபடணும். வழிபட்டால் இன்றைக்கு எல்லா வகையான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேறும். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்கள் பலர் இன்றைக்கு தங்கம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் இறங்குவார்கள். லாபத்திலே குரு பகவான். சில பேருக்கு தங்கம் வாங்குவதில் ஆசை இருக்கும், சிலருக்கு பழைய தங்கத்தை விற்று புதிய தங்கம் வாங்குவதிலும் ஆசை இருக்கும், சிலருக்கு அடமானம் பெறுவதிலும் ஆசை இருக்கும், தன்னுடைய அன்பு குழந்தைகளை தங்கமே என்று கொஞ்சுவதிலும் ஆசை இருக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் தனித்து இருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பெரும் கருணையினால் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பாசிட்டிவா அப்படி எடுத்துக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
இந்த நாள் நல்ல பாக்கியமான நாள். ஒரு வேலையில டிரான்ஸ்பர் வரும்னா இன்னைக்கு முயற்சி பண்ணலாம், நல்ல செய்திகள் வரும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த லேவாதேவி பிசினஸ் பண்றவங்க மட்டும் கவனமா இருக்கணும். பணம் வட்டிக்கு விடுதல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அளவுக்கு அதிகமான வட்டியை வசூலித்தல், அது ஒரு கொடிய பாபம். அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும். அளவுக்கு அதிகமாக வட்டி பெறுவது என்பது ஒரு கொடுமையான பாபம். அதை விட்டுட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த குரு பகவான் 11 இடத்துல இருக்கிறார். 11 லாபஸ்தானமும் அதுதான், பாதகஸ்தானமும் அதுதான். பிறருக்கு நன்மையை செய்தால் லாபஸ்தானம், பிறருக்கு நாம் பாதகங்கள் செய்வோமானால் அது நமக்கு பாதகஸ்தானம், புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். இந்த பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் வட்டிக்கு கொடுப்பதிலே நியாயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண விஷயம் கூடி வரும். அது ஒரு தடைகள் இருந்தால் தடைகள் விலகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகூலம் வாழ்க்கையில வெற்றிகளை தேடித்தரும். போகத்தில் ஈடுபாடு கூடக்கூடிய காலகட்டம். திருமண பொருத்தம் பார்க்கிறோங்கிறதே மிக முக்கியமான ஒரு விஷயம். திருமண பொருத்தத்திலே 10 பொருத்தம் என்பது முக்கியம், ஆனால் மேலோட்டமான விஷயமா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு இது சரியான முறை இல்லை. இது மட்டுமே சரியான முறையாக இருந்தால் விவாகரத்துகள் வரக்கூடாது, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரக்கூடாது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்படி சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டம்தான். இந்த கல்யாண பொருத்தம் பார்க்கிற போது நம்ம திருமண பொருத்தத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். 10 பொருத்தம் பார்த்து நம்ம திருப்தியா கல்யாணம் பண்ணிருக்கோம்னா, ஏன் அங்க வந்து நல்ல பொருத்தம் பார்த்துருக்கோம்னா விவாகரத்துக்கள் வருகிறது, திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது அப்படின்னா 10 பொருத்தங்கள் ரொம்ப டீப் சென்ஸ்ல நம்ம பார்க்கல, மேலோட்டமாக பார்க்கிறோம்னு அர்த்தம். ஒருத்தருடைய ஜாதகத்துல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எடுத்துக்கோங்க, சுக்கரன் ராகு சேர்ந்து இருக்கு. ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பொருத்தம் பார்க்க வருகிறார், அவர் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி திருமணத்தை முடித்து விடக்கூடாது. அப்பா உன்னுடைய ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கு. ஆகவே தாம்பத்திய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்படி பிரச்சனைகள் இருக்குமானால் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு என்ன பரிகாரம்ங்கிறத நம்ம பேசணும். உனக்கு மூல ராசியிலே எப்படி இருக்கிறது, சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறது, ஆகவே நீ அதற்குரிய வழிமுறைகளை கடைபிடி, இதுதான் உனக்கு பரிகாரம் சொல்ல தெரியணும். சொல்லாமல் திருமணத்தை முடிச்சிடக்கூடாது. ஒரு பெண்ணை பெற்றவர் வருகிறார், அவருடைய அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறது. வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத சொல்லணும். உங்களுக்கு வரக்கூடிய கணவர் என்பவர் ஆண்மையிலே சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியணும். அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை எங்க இருக்கிறதோ பார்த்து அதற்கு நம்ம தீர்வு சொல்லணும். அது சொன்னா தான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். வெறும் மேலோட்டமான 10 பொருத்தங்கள் இல்லை, ஒரு தாம்பத்திய ரகசியத்திற்காக இதை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்கிற போது அவர்களுக்கு இடையில என்ன என்ன சந்தோஷம் இருக்கும், என்னென்ன சந்தோஷம் இருக்காதுன்னு நம்ம பார்க்க நம்ம கடமை. ஒரு நிமிஷத்துல பார்த்து 10க்கு இத்தனை பொருத்தம் போடுறதால நம்முடைய வேலை. மிக தெளிவாக ஒவ்வொரு கட்டங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். ரெண்டு பேருக்கு இடையில எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேசலாம். திருமண பொருத்தம் பத்தியே பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு கடலில் ஒரு சொட்டு நீரை எடுத்து சொல்லி இருக்கிறேன். அதனால இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுக்கிற போது, பொருத்தம் பார்க்கிற போதும் கவனமா இருக்கணும். திருமண வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து போகணும். இந்த சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கிறதுனால களத்துல சில சில தோஷங்கள் இருக்கும்.
ரொம்ப பொறுமையாக போயிடணும் ரிஷபராசிக்காரங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் ரொம்ப நாளாக வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இருந்தால் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள். ஆனால் இப்போ ராசியில் ராகு பகவான் இருக்காரே, தாயாருக்கு சில உடல்நல துன்பங்கள் சிலருக்கு கொடுத்து விடுகிறார். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். சந்திரன் உச்சமடையக்கூடிய இடத்திலே ராகுடைய தொடர்பு வருகிறதுன்னா நம்ம கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதுவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் எங்கே இருக்காரு, விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். எதையுமே நம்முடைய உடல்நலத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்க வேண்டியதாக. மிருகசீரிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு செயலை செய்கிற போதும் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், எலக்ட்ரிக் விஷயங்கள்ல இதெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத பச்சை வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர பகவான் கேந்திர ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் இருக்கார். ஏழுபத்துக்குரியவனுடைய சாரத்தில் இருக்கார். அப்ப திருமணம் சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்நிய தேசம் சம்பந்தமான சில வாய்ப்புகள் கூடி வரும். குடும்ப வாழ்க்கையில சில குதர்க்கங்களும் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு சில மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாள். மிருகசீரிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புதுசா வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். எப்பவுமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு களத்துல தோஷம் அதிகம். ராகுடைய நட்சத்திரம் இல்லையா, சர்ப்ப தோஷம் அங்க உண்டு இல்லையா. ஆகவே திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் அப்பொழுது பாம்பு போல கொட்டி விடுவார்கள். தாங்கள் கோபப்படுவதை தாங்களே புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். திருமண வாழ்க்கையில பலர் கணவன் மனைவி பேசிக் கொள்வது கூட கிடையாது. என் குடும்பத்தில் எனக்கு ஒத்து வரலங்க, நான் நினைச்சபடி எனக்கு மனைவி வரலைன்னு சொல்றாங்க பல பேர். நம்மிடம் குறை இருக்கிறது, பூர்வ ஜென்மத்தில் இருந்து அந்த குறை தொடர்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நாம தாங்க அனுசரிச்சுட்டு போகணும், நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய கம்யூனிகேஷன் வெற்றி பெறும். ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, ஒரு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்யணுமோ அதை போல இன்றைக்கு உங்களுடைய செயல்கள் இலக்கு நோக்கியதாக இருக்கணும். ஒரு எய்ம் இருக்கணும். எனப்பா வேலைக்கு ட்ரை பண்றியா? ஆமாங்க ட்ரை பண்றேங்க. என்ன வேலைக்கு ட்ரை பண்றப்பா? ஏதோ ஒரு வேலை கிடைக்கணுங்க. எவ்வளவு சம்பளம் நினைக்கிறப்பா? என்னவோ ஒரு சம்பளம் சார். இப்படியே சொல்லிட்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணுவீங்க? இலக்கு இல்லாத பயணம் வாழ்க்கையில் வெற்றியை தராது. என் இலக்கை நான் நிர்ணயிக்க முடியவில்லை என்றால், அதை நோக்கி நான் பயணம் செய்ய முடியவில்லை என்றால், நான் எப்படி வெற்றிகளை பெற முடியும்? கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். 7 சனி இருக்கு, ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்க இலக்குல ஒரு தெளிவு இல்லை. ஒரு தெளிவை உண்டாக்கிக்கிட்டு முயற்சி பண்ணுங்க, எல்லா காரியமும் வெற்றியடையும். புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்குங்க அலுவலகத்தில் திடீர் தொந்தரவுகள் சிலருக்கு இன்னைக்கு அமையலாம். அமைதியாக போங்க, பிரச்சனை சரியாயிரும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மனைவியோட எந்த தகராறு வச்சுக்கிடாதீங்க. அது சரி பண்ண முடியாத சில விஷயமா சிலருக்கு எதிர்காலத்தில் அமையுங்கிறதுனால எந்த குற்றம் குறைகளை சொல்லாமல் அமைதியாக போகணும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இளைஞர்கள் முன்னேறக்கூடிய நல்லதொரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி. அந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு அவருடைய சாரத்துலதான் இன்னைக்கு சந்திரன் இருக்காருங்கும் போது திடீர் அதிர்ஷ்டமான பொருள் வரவு வரும். உங்களை சந்திக்கக்கூடிய நபர் திடீர்னு உங்களுக்கு கஸ்டமர் நல்ல பண வரவை உருவாக்கி தருவார், கொண்டு வந்து தருவார்.
மனைவி வழியில நிறைய, மனைவி வழி கணவர் வழியில ஏராளமான நன்மைகள் நடக்கும். ரெண்டாவது குழந்தைக்கு வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது குறித்து நீங்க நல்ல தகவல்கள் வரும். சிலருக்கு இந்த கை எலும்பு மூட்டுகள், கால் எலும்பு மூட்டுகள்ல பிரச்சனை வரலாம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன லாபம் உண்டு, தானிய லாபமும் உண்டு. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்த இளம்பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிடில் ஏஜில் இருக்கிறவங்க தங்களுடைய நகைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கணும், பாதுகாப்பு மேற்கொள்ளணும். உத்தரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு இப்பொழுது ஏராளமான நன்மைகளை தருவார். பொதுவாகவே ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய பண்பு உங்களுக்கு உண்டு. சில பேர் தன்னுடைய மனைவியை சார்ந்திருப்பார்கள், அதிலே வெற்றி பெறுவார்கள். துணைக்கு எப்பவுமே ஒரு ஆள் இருக்கணும், இவங்களுக்கு வெற்றி பெருகி வரும். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட செய்திகள் பலருக்கு தேடி வரும் இன்னைக்கு. அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சகோதர வழியிலே உங்களுக்கு உதவிகரமான சூழ்நிலைகள் அமையும். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, எடுத்த காரியங்கள் தங்கு தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கு நீங்க சூழ்நிலைகள் அமையும். சில தட்டும் சில ஒரு போராட்டங்கள் இருக்கலாம், ஒரு மனசுக்கு நெருக்கடி இருக்கலாம், ஆனா தங்கு தடையில்லாமல் கொண்டு போய்கிட்டு இருப்பீங்க. சித்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல தன லாபம் உண்டுங்க. சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மனைவியோடு இந்த கருத்து மாறுபாடு வச்சுக்கிட வேண்டாம். கலை உலகை சேர்ந்தவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். தெய்வ வழிபாடு வெற்றியை தரும் சகல விஷயங்கள்லையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ரோஜா வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் புதியதாக தொழில் மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் பலருக்கு தோணும். விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு புதிய பண வருமானங்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்துக்காரர்களுடைய கம்யூனிகேஷன்ல சில ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில குதர்க்கமான பேச்சுக்களை நீங்கள் வெளிப்படுத்துவதாக பிறர் எண்ணுவார்கள். உங்கள் மீது சிலருக்கு அபிப்பிராய பேதம் உருவாகலாம். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல தன லாபம், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசி நாதனுடைய சாரத்தில் இருக்கார். 11 இடத்திலும் 12 இடத்திலும் ஒரு வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறீங்களா, இன்னைக்கு அதுக்குரிய முயற்சி பண்ணலாம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறீங்கன்னா இன்னைக்கு அதுக்குரிய முயற்சியை பண்ணலாம். தனுசு ராசிக்காரங்க இப்பெல்லாம் விநாயக பெருமானை வழிபடணும். 12 கேது இருக்க அவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் பெருகும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் தேடி வரும். புராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்கள் உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மகர ராசி அன்பர்களே,
மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்திற்குரிய சூரிய பகவான் இப்ப பஞ்சமத்தில் இருக்க தடைபட்டிருந்த வருமானம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு அந்நிய தேசத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்களை கொண்டு வந்து தருவார். இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அது குறித்த நல்ல தகவல் வரும். திருமண செய்தி எதிர்பார்த்தவர்களுக்கு சுப செய்தி தேடி வரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் திருமண விஷயத்துல சிலருக்கு இப்ப ஒரு ஆசைகள் குறையுது. அந்த குடும்பம் இல்லறம் என்பது ஒரு தர்மம், அது மேல ஒரு ஈடுபாடு இல்லைன்னா சுயஜாதகத்தை பார்த்து தெரிவு பண்ணிக்கிறது. சிலருக்கு இல்லறத்துல ஈடுபாடே இருக்காது. எவ்வளவோ பேர் இப்படி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. திருமணம் ஆச்சுங்க, திருமணத்திற்கு பிறகு நானும் என்னுடைய கணவரும் கணவன் மனைவியாகவே வாழவே இல்லைன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவரவர் ஜாதகத்திலே கிரகங்களுடைய தன்மையை அறிந்து அந்த இல்லற வாழ்க்கை பிரச்சனையை சரி பண்ண முடியும். தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா அதை சரி பண்ண முடியும். உங்க ஜோதிடரை அணுகினால் அதற்குரிய பரிகாரத்தை கேட்டால் வழியை சொல்லுவார், சரி பண்ணிக்கணும். சிலருக்கு அப்படி இல்லறத்துல பற்றுதல் இல்லாமல் சில பேர் சாமியாரா போறேங்கிறான். என்னன்னு பார்த்தா ஜாதகத்துல அப்படி பிரச்சனை இருக்கு, தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, அதை நிவர்த்தி பண்ணி கொள்வது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இப்பொழுது சிலருக்கு இருந்து கொண்டிருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதியதாக பொன்பொருள் சேர்க்கை உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்நிய தேசத்து வாய்ப்புகள் கூடி வரும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செய் தொழிலில் வெற்றி பெறும் நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருங்க. நல்ல தனலாபத்தை உண்டு பண்ணி தரும். பிள்ளைகள்னால முன்னேற்றம் தரும். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிலருக்கு தலை பகுதியில சில பிரச்சனைகள் வரலாம். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புதியதாக வீடுமனை வாங்கக்கூடிய சிந்தனைகள் பெருகும். பூமியினால் லாபம் வரும் சிலருக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல தகவல் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் பச்சை வண்ணம். மீனராசி அன்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் வெற்றி பெறக்கூடிய பிற்பகல் பொழுதாக இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு அமைகிறது. காலை பொழுதுல சில குதர்க்கங்களான பேச்சுக்களை கேட்க வேண்டியிருக்கும். சில பேருக்கு நம்ம நல்லா வாழ்ந்தா பொறுக்காது. அடிவயத்தில் நெருப்பு எரியும் பலருக்கு. அந்த அக்னி இருக்க போய் தான் பலருக்கு என்ன ஆகுதுன்னா உடல் நலத்தில் பிரச்சனை வருது. அடுத்தவர்கள் வாழ்க்கையை பத்து பொறாமைப்படுபவர்களுக்கு வைத்த வலி பத்தாருன்னு பேர். சில பேர் அப்படியே இருப்பான், அவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு மீனராசிக்காரங்களுக்கு பிற்பகல் பொழுது நல்ல பொழுது. புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தனவரவு, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதையாவது புதுமையாக சாதிக்கணுங்கிற எண்ணம் இளைஞர்களுக்கு ஏற்படும். குடும்ப பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு சில பற்றாக்குறை இருந்து நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். பன்னிரண்டு ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கேன். மிகச்சரியான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பொருளாதார மேன்மையையும்
தேக ஆரோக்கியத்தையும் தரட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் மஞ்சநாதன்.